அலாம் வலைக்கம் முஹமதுல்லாஹி தால வரகாத்து அல்லாஹ் விடத்திலே நமது வாக்கில் அங்கீகரிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணம் என்பதைப் பற்றி விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு அழகான சம்பவத்தை தான் இன்றைய பதிவிலே நாம் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன் நம் ஹம்புர் ரசூல் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு நாள் ஹல்ரத் இப்ராஹிம் அதுமத்துலாஹி அழகியவர்களிடத்திலே ஒரு குழுவினர் சென்று பெரியாரே அல்லாஹ் என்னை நீங்கள் அழையுங்கள் உங்களுக்கு நான் பதில் தெரிகின்றேன் என்பதாக கூறுகின்றான் அதற்கேற்ப நாங்களும் எங்களுடைய கஷ்டங்களை போக்க அல்லாஹாவை காலையிலும் மாலையிலும் அழைத்து து செய்கின்றோம் ஆனால் அல்லாஹ் அதை ஏற்று எங்களுக்கு அருள் புரியவில்லையே இதற்கான காரணம் என்ன என்பதாக அவர்கள் கேட்க அப்பொழுது இப்ராஹிம் அதுலாஹி அவர்கள் இப்படி சொன்னார்கள் மக்களே உங்களின் இருதயங்கள் பத்து வகை காரணங்களால் மோத்தாகிவிட்டன உங்களின் இதயத்தில் இருக்கும் நியமான் பத்து காரணங்களால் ஒளி மங்கி பலகீனமாகிவிட்டது அத்தகைய இதயத்திலிருந்து எழும் துஆக்களை அல்லாவின் சமூகத்தில் ஏற்கப்படுவதில்லை என்பதாக அவர்கள் கூறினார்கள் முதலாவது காரணம் நீங்கள் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதாக நம்பி விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அல்லஹாவால் விதிக்கப்பட்ட கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுவதில்லை இரண்டு நீங்கள் அல்லஹாவால் இறக்கியருளப்பட்ட திருக்குரான் ஷெரீஃபை நீங்கள் ஓதுகின்றீர்கள் ஆனால் அதில் உள்ள போதனைப்படி நீங்கள் நடப்பதில்லை மூன்று நபிகள் பெருமான சொல்லல்லாஹூ அறிவு செல்லும் அவர்கள் மீது நீங்கள் அன்பு இருப்பதாக வாதிக்கின்றீர்கள் ஆனால் அவர்களின் நல் வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாமல் இருக்கிறீர்கள் நான்கு என்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள் ஆனால் அவனையே தான் நீங்கள் பின்பற்றி நடக்கின்றீர்கள் ஐந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள் ஆனால் அதை அடைவதற்குரிய நற்காரியங்களை நீங்கள் செய்வதில்லை ஆறு நரகத்தை பயப்படுவதாக நீங்கள் பகறுகின்றீர்கள் ஆனால் பாவமான செயல்களைத்தான் நீங்கள் செய்கின்றீர்கள் விட்டும் நீங்கள் நீங்கவில்லை ஏழு மரணம் ஒரு மனிதனுக்கு வரும் என்பது உண்மைதான் என்பதை நீங்கள் கூறுகின்றீர்கள் ஆனால் அது நடப்பதற்கு முன் நீங்கள் நற்காரியங்களை புரிவதற்கு தயாராகுவதில்லை எட்டு மற்றவர்களின் குற்றங்குறைகளை தேடி திரிகின்றீர்கள் ஆனால் உங்களிருக்கும் குற்றங்களை நீங்கள் சிந்திக்க உணர்வதில்லை ஒன்பது அல்லாஹவால் அளிக்கப்படும் ஆகாரங்களை நீங்கள் உண்ணுகின்றீர்கள் ஆனால் அந்த அல்லாஹிற்கு நீங்கள் நன்றி செலுத்துவதில்லை பத்து உங்களில் மரணித்தோரை அடக்கம் செய்கின்றீர்கள் ஆனால் நீங்களும் ஒரு நாள் மரணிப்பீர்கள் என்ற எண்ணமும் படிப்பனையும் உங்களுக்கு ஏற்படுவதில்லை என்பதாக இப்ராஹிம் அதுஹாம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த குழுவினரிடத்திலே சொன்னார்கள்